வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங்கில் வந்து எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து நம்பிக்கையே கிடையாது. ஸ்கேமுங்கிறது உறுதியாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. ஏர்பாட்ஸ் 5,000 ரூபாய்க்கு வாங்குறது, ஐஃபோன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு சொல்லி காசு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங்லேருந்து தள்ளியே தான் இருந்தோம். பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பிஸ்னஸஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பேஜை பார்த்தாலே சொல்லிடலாம், வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து அட்ரெஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அந்த ஃபோட்டோஸை பார்த்தே சொல்லிடலாம் இது உண்மையான பேஜாக இல்லை வந்து ஒரு ஸ்கேமரோட பேஜான்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த கன்ஃபியூஷன்லாம் இருந்தங்காட்டி எதுக்கு இன்ஸ்டாகிராமில் வாங்கிட்டு நம்மளால் வந்து அதே ப்ராடக்டை ட்ரஸ்டட் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி எடுக்க முடியும் அந்த ஸ்கில் நம்மகிட்ட இருக்கேன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனதே கிடையாது. ஆனால் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு செமையான ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். சீப் ரேட்டு, பட் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அவங்க போட்டிருந்த ஃபோட்டோஸில். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, என்னடா இது இப்படி நல்ல ப்ராடக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆன்லைன்லலாம் அந்த ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் ட்ரஸ்டடான வெப்சைட் இல்லை, அதுவும் ஸ்கேம் வெப்சைட்டாக இருக்குது. இப்போ புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பசங்க டெவலப் ஆகி வெப்சைட்டே ஸ்கேம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போய் பார்த்தா பாசிட்டிவ் சைன்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சைன்ஸும் இருக்குது. என்னடா அவன் உண்மையாலுமே இருக்கானா இல்லை ஸ்கேமாங்கிறது வந்து 50% 50%ஆக இருக்குது. ஆர்டர் பண்ணி பார்த்துடலாமே சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி வந்து அந்த பார்சல் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். பட் போடுற காரணம் என்னன்னா இவங்களோட இந்த பேக்கிங் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த கரியர் பேக்கிங் இருந்துச்சு, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து அவங்க பண்ணியிருக்கிற பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டச் வந்து ஒன்று இருக்குது. நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயே ஷாப்பிங் பண்ணுறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மட்டமான கார்பரேட் பேக்கிங்காக தான் இருக்கும். சில செல்லர்ஸ் வந்து பண்ணுவாங்க, சில செல்லர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஓன் ப்ராண்ட் வச்சுருக்கவங்க நல்லா பேக்கிங் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது வந்து இட்ஸ் அனதர் லெவல்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீமியமாக ஒரு லைட்டாக ஒரு வார்ம் கலர் இருக்க ஒரு பேப்பரை வந்து ரேப் பண்ணி அது மேலே தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் அண்டு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு செலோடேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹியூமன் டச் வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்க்கலனா கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன், எடுத்து ப்ராடக்ட்டுக்கு தான் பார்த்துருப்பேன். பட் இந்த பேக்கிங்கை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இதை வந்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல, மேபி வந்து இவ்வளோ நம்ம பேசுனதுக்கப்புறம் உள்ளே வந்து ப்ராடக்ட்டை மட்டமாக இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து பேக்கிங் ப்ரொடெக்ஷனாக தேவையில்லை. ஸோ இது வந்து ஷிப்பிங்கில் டேமேஜ் ஆகிற மாதிரி ஒன்று ப்ராடக்ட் இல்லை. ஸோ இது என்ன ப்ராடக்ட்னே சொல்லாமல் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருக்கேன். சரி, டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க, அதில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு iPhone 13 கேஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் வரும், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது, இது இட்ஸ் டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் இந்த பேக்கிங் குவாலிட்டியை பாருங்களேன், எவ்வளோ ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னு ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் நான் இந்த இதை நோட்டீஸ் பண்ணுறேன், மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரிஜினல் கிடையாது. அதாவது ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கேஸுக்கு தனித்தனியாக அதை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த கேஸை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணிருப்பாங்க. பட் நம்மளால கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே கேஸை பிரிண்ட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்ட வச்சிடறாங்க கலருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி தான் எங்கள் பார்த்தா தெரியும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இந்த கேஸுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த ஆப்பிளோட அந்த ஒரிஜினல் பேக்கிங்கை கூட வந்து இவங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் நேச்சுரல் லெதரு, iPhone 13 சீரியல் நம்பர்லாம் போட்டிருக்காங்க, டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்குது. பட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக இதை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த டேகை கிழிப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளோட டேக் வந்து அழகாக கிளியும். பட் இது அப்படி கிளியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுவோம். ஓ மை காட், இவ்வளோ ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸாக. இதை வந்து கண்டிப்பாக இந்த செல்லர் மேலே வந்து நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த ப்ராடக்டை வந்து சைனாவில் டிசைன் பண்ணால் பார்த்தீங்களா, அவனை தான் ப்ளேம் பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லர் வந்து அவன் சைட்டில் போட்டிருந்த ஃபோட்டோஸும் இந்த ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு நான் பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சாச்சு. ஓகே, திஸ் இஸ் அவர் கேஸ். ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா
ஆப்பிள் ஒரிஜினல் கேஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் கேஸ் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் கிட்ட நீங்கள் வச்சு பார்த்தோன்னா இதில் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் உங்களை பார்க்க முடியும். இந்த ஆப்பிள் லோகோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக எம்பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேடை வச்சு கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது லைட்டாக பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் ஒரு எம்பாசிங் இருக்குன்னு தான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த லைட்டிங்கில் வந்து எனக்கு அப்படி தெரியுதா இருக்கும், வெளியில் போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்குது. பட் அது பெருசாக நம்மளுக்கு வெளியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட வந்து இந்த லைட்டிங்கில் நம்ம பார்க்குறங்காட்டி இப்போ நமக்கு தெரியுது. அடுத்து வந்து இந்த லெதர் ஃபினிஷிங் தான். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து லெதர் மாதிரியே தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. பட் ஆனால் உண்மையிலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிள் மாதிரி ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலில் வந்து ஒரு கேஸ் மேலே வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லெதர் வந்து அவங்க கேஸுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வந்து சிந்தட்டிக் லெதர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தால் அது டாப் குவாலிட்டி சிந்தட்டிக் லெதர், அதை வந்து நம்ம குறை சொல்கிறதில்ல. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே நம்மளுக்கு இந்த சைட்லாம் பார்த்தாலே தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி மெட்டீரியல், அதை வந்து கம் போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க. அந்த ஒட்ட வச்சிருக்கிற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியே தெரியலன்னு தான் சொன்னோம். அதை வந்து கரெக்டாக இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி இருக்கிறத போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் மைக்ரோஃபைபர் கிளாத் கொடுத்துருப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டைப் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் கொடுக்குறதே வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுங்கிறக்காரம், எப்படி இதில் டஸ்ட் உள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டாலே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கேஸோட ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வச்சு பார்த்து தான் தெரியும். ஸோ ஃபோனை தான் ரெக்கார்டு பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை வந்து இப்போ கேஸில் போட்டு இந்த கேஸை வந்து ஃபோனில் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஆப்பிள் லெதர் கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த கேஸை வந்து ஃபோனில் போட்டு, அதாவது இந்த ஃபோனை வந்து ஐஃபோன் 13 கையில் பிடிக்கிறப்பே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கல் பிடிச்சா இப்படி சாலிடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சாலிடாக ஃபீல் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து, அதாவது பிடிச்சாலே இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கார்ட்போர்ட் டப்பா வந்து கையில் பிடிச்சிங்கன்னா இது உள்ளே எம்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. பட் இந்த ஐஃபோனை கையில் பிடிச்சா உள்ளே ஃபுல்லாக மெட்டல் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இந்த கேஸை போட்டு எடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு அந்த டப்பா மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து அந்தளவுக்கு சாலிடாக இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைனா இந்த டெக்ஸ்சர்னால கூட இருக்கலாம். ஸோ அந்த ஐஃபோனை பிடிக்கிறக்கே ஒரு சாலிடாக இருக்கும். இதை போட்டு பிடிச்சா வந்து நம்மளுக்கு அந்த சாலிடாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து குறைஞ்சிருது. ஸோ ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எப்படி இருக்கும், சீப்பான ப்ராடக்ட் பிடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சர் தான். ஸோ அந்த ஒரிஜினல் ஆப்பிள் கேஸில் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து இதோட கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். பட் இருக்கலே கிரிப்புன்னு கேட்டிங்கன்னா சிலிகன் கேஸ் தான். ஸோ அதுதான் கிரிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு சீப் ஃபீலிங் வருது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை கையில் பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய வேர்டிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபேக் ஆப்பிள் கேஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதை விட நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சீப் ஃபீலிங் மெட்டீரியல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் யூஸ் பண்ணாமல். ஸோ ஆக்சுவலி இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு தான். இதோட காஸ்ட் வந்து ஜஸ்ட்டு 600 ருபீஸ் தான். அதுவே வந்து இதை நான் ஆப்பிளில் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கியிருந்தால் வந்து 4900 5200 சம்திங். ஸோ கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் அதிகமாக இருக்க ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது, இது காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த செல்லர் பண்ணியிருக்க அந்த ஒரு ஹியூமன் டச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். இதில் உண்மையிலே நான் சாட்டிஸ்ஃபைடு தான். பட் இந்த கேஸ் குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் அப்படி இருந்தாலும் கூட நம்ம கொடுத்துருக்க காஸ்ட்டுக்கு வந்து இது பக்காவே இருக்குதுன்னு தான் சொல்லணும், பக்காவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்களும் போய் பாருங்கள். இந்த லெதர் கேஸ் மட்டும் இல்லை, இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேஸ்லாம் வச்சுருக்காங்க பையன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பான்சர்டான் மட்டும் கேட்டதையும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து கிடையாது, என்னோடய ஓன் சஜஷன் தான். பிகாஸ் அது வந்து ஒரு உண்மையான பிஸ்னஸாக இருக்குங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யுகன் சைனிங் ஆஃப்.